சீனாவினுடைய இராணுவ தளங்கள் நோக்கிய ஒரு விஸ்தரிப்பு குறித்துடைய ஒரு திட்டமிடல் ஒன்றை போன்றவற்றுக்கு ஊடாக அது இராணுவ ரீதியான முனைப்புகளை உலகளாவிய ரீதியில் விஸ்தரிப்பது என்பது அது ஒரு இயல்பான சர்வதேச வல்லரசுகளின் அணுகுமுறைகளில் ஒரு இயல்பான ஒரு பரிமாணம் தான். இலங்கையினுடைய இனப்பிரச்சனை அல்லது இனப்பிரச்சனைக்கான தீர்வை வரும் சட்டமாக பார்க்க முடியாது என்பது பற்றிய வாதங்கள் எல்லாம் அந்த மாற்றங்களுக்கு பின்னால் ஈழத் தமிழர்களுடைய ஆயுத போராட்டமும் அதனுடைய பின்புலங்களும் காரணமாக இருந்தது. இலங்கைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இலங்கையில் ஒரு ஈழத்தமிழருடைய அரசியல் பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய ஒரு காலப்பகுதி தன்னுடைய நலனை முதன்மைப்படுத்துவதுதான் ஒரு அரசினுடைய மிக பிரதானமான நோக்கம். அதுக்கான செயலாளர்கள், அதுக்கான தூதுவர்கள், அதுக்கான ராஜதந்திரிகள் தான் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. சர்வதேச ரீதியில் இலங்கையினுடைய அரசியல் என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அண்மையில் பென்டகனில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில் கூட இலங்கையினுடைய தன்மைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. இலங்கையை முக்கியமான விடய பகுதிக்குள் பென்டகன் நகர்த்தி இருக்கின்றது. சீனாவினுடைய இராணுவ பிரசங்கங்கள் தொடர்பிலும் ஆங்காங்கே மிக ஆழமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆசிய பிராந்தியத்தில் இலங்கையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது, சர்வதேசத்தினுடைய பார்வைகள் எப்படியான கோணங்களுக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, ஈழத் தமிழர்களுடைய விவகாரம் கடந்த காலங்கள் போல் தேவைக்காக சர்வதேசம் பயன்படுத்துகின்றதா, தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமையினம் தொடர்கின்றதா, இதற்கான பதில்கள் எங்கு பொதிந்திருக்கின்றது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஜால் பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை பேராசிரியரும் அதன் தலைவருமாக இருக்கக்கூடிய கே டி கணேசலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஊடறுப்பு நிகழ்வுக்கு. பென்டகனினுடைய அறிக்கை அரசியல் ரீதியாகவும் பூகோள அரசியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததொன்றாக இருக்கின்றது. அரசியல் துறையினுடைய விடயங்களை மிகவும் ஆழமாக பார்க்கின்றவர் என்கின்ற வகையில் உங்களுடைய பார்வையில் இதனுடைய தன்மை எப்படி வெளிப்படுகிறது? நிச்சயமாக இலங்கையினுடைய போக்கு என்பது தொடர்பில் எழுந்திருக்கின்ற மிக பிந்திய ஒரு நிலைதான் இந்த பென்டகனுடைய அறிக்கை. பென்டகனுடைய அறிக்கையை பொறுத்தவரையில் ஆசியா அல்லது இந்தோ பசிபிக் தளத்தில் இலங்கையை மையப்படுத்தி அல்லது இலங்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை இது அண்மை காலகட்டங்களில் முதன்மைப்படுத்தி இருக்கிறது அந்த அறிக்கை. அந்த அறிக்கையில் பிரசன்னமாகின்ற விடயங்களில் அதீதமாக ஆசிய நாடுகள் அதில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு, ஆப்பிரிக்க நாடுகள் அதில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய இராணுவ தளங்கள் நோக்கிய ஒரு விஸ்தரிப்பு குறித்துடைய ஒரு திட்டமிடல் ஒன்றை பென்டகன் தன்னுடைய அறிக்கையில் முதன்மைப்படுத்தியதன் ஊடாக இலங்கை மீது ஒரு கரிசனையே அல்லது இலங்கை மீது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி சூழலை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிடலை அது அமைத்து கொடுத்திருக்கின்றன. அந்த அடிப்படைகளுக்குள்ளேதான் அந்த பென்டகனுடைய அறிக்கையும் அதுக்கு பின்னரான அரசியல் களத்தையும் அவதானிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதே சந்தர்ப்பத்தில் குவாட் ஒன் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள் குவாட் ஒன் என்று அழைக்கப்பட்டு இந்தோ பசிபிக்கினுடைய தளத்தில் முதன்மைப்படுத்தப்பட்டது. அண்மை காலகட்டங்களில் குவாட் டூ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புதிய ஒரு அணி ஒன்று இஸ்ரேல், ஐக்கிய அரபு எமிரேட், அதே போன்று இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த சவுத் குவாட் என்ற அடிப்படையிலும் அது குவாட் டூ என்றும் அழைக்கின்ற ஒரு கட்டமைப்பு முறை ஒன்றை அது விருத்தி செய்திருக்கின்றது. வேறக்குரிய சீனா இந்த தளத்தில் நகருகின்ற அல்லது தன்னுடைய ஒன் ரோட் ஒன் பெல்ட் அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்த முயற்சிக்கின்ற எல்லா சூழலிலும் அமெரிக்கா அதுக்கு எதிரான அல்லது அதுக்கு கவுண்டரான ஒரு அரசியல் நகர்வுகளை முதன்மைப்படுத்த தொடங்கி இருக்கிறது. வேறக்குரிய அந்த பென்டகனுடைய அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்டும் ஒரு முக்கியமான நாடு சீனாவுடைய இராணுவ தளங்கள் பற்றிய உரையாடலில், இந்த இராணுவ தளங்கள் பற்றிய உரையாடலை அமெரிக்கா ஒரு அரசியலாகவும் அது சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் மீதான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற ஒரு திட்டமிடலையும் அது முன்னகர்த்தி இருக்கின்றது. அதில் ஒரு அம்சமாகத்தான் இலங்கை பார்க்கப்படுகின்றது. இலங்கை பார்க்கப்படுகிறது என்கின்ற சூழல் இருந்தாலும் சீனாவினுடைய இராணுவ விஸ்தரிப்பு சீன நாட்டிற்குள் சாத்தியமான ஒரு விடயம், அது அவர்களுடைய உள்ளக பாதுகாப்பு. வெளியகத்தில் சீனா தன்னுடைய
இராணுவத்தை நகர்த்துவதால் அமெரிக்கா அச்சமடைகின்றதா, அல்லது அமெரிக்காவுக்கான இராணுவ ரீதியான படைவலி சமநிலை குறைந்துள்ளதா? இல்லை, இதில் நிச்சயமாக அண்மை காலகட்டங்களில் அவதானிக்கின்ற போது, இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் அதிகமான பிரதேசங்களில் தன்னுடைய கடல் படை அல்லது இராணுவம் அல்லது போர் தொடர்பான உபாயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பயன்படுத்தக்கூடிய அல்லது உடனடியாக நகரக்கூடிய களங்களை பெருமளவுக்கு இந்து சமுத்திரத்திலும் அதே போன்று பசிபிக் சமுத்திரத்திலும் அமெரிக்கா கொண்டிருக்கின்றது. அவை மீதான ஒரு நெருக்கீடு சீனாவினுடைய நகர்வினால் ஏற்படும் என்பது ஒன்று. இரண்டாவது, சீனா பொருளாதார ரீதியில் ஒரு வலுவான ஒரு சக்தியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கின்ற சூழலில் கடல் சார்ந்தும் சீனா ஒரு ஆதிக்கம் பெறுகின்ற ஒரு முனைப்பை கடந்த காலங்களில் சீனா ஏற்படுத்தி இருக்கின்றது. அவை நிச்சயம் இராணுவ தளங்களை அது விஸ்தரிக்குமாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டது போல் அது அமெரிக்காவுக்கு ஒரு கடல்நிலை ரீதியாக ஒரு சமநிலை குறித்துடைய அல்லது பல கோட்பாட்டில் ஒரு ஒரு பேலன்ஸ் உருவாகிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை தவிர்க்க முடியாததாக எழும். இதில் பெருமளவுக்கு அமெரிக்காவினுடைய அல்லது பென்டகனுடைய சில தீர்மானங்களில் காணப்படுகின்ற ஒழுங்குகள் அல்லது நெறிமுறைகள் பெருமளவுக்கு சீனாவினுடைய அணுகுமுறைகளுக்குள்ளே இதை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தளத்தில் கொண்டு சென்று நிறுத்திவிடும் என்ற ஒரு அச்சமும் அமெரிக்காவிடம் இருக்கிறது. இந்த பிராந்தியம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது அதனுடைய தனித்துவமான தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய பொருளாதார வாய்ப்புகளையும் அமெரிக்கா இழக்கின்ற ஒரு சூழலுக்குள் தள்ளப்படும் என்ற ஒரு நிலையையும் எடுத்திருக்கிறது. அதே போன்று வேறக்குரிய சிரியாவை மையப்படுத்தி ரஷ்யாவினுடைய எழுச்சியையும் இந்த இடத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். சீனாவும் ரஷ்யாவும் பெருமளவுக்கு ஒரே முனைப்பில் ஒரு அணியாக தங்களை காட்டிக்கொள்ளாவிட்டாலும் ஒரே முனைப்பில் அவர்கள் செயல்படுகின்ற போக்கு, வடகொரியா தொடர்பான ஒரு சர்ச்சை வருகின்ற போது பாதுகாப்பு சபையில் ரெண்டு நாடுகளும் ஒரே மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்றுகின்ற போக்கெல்லாம் பெருமளவுக்கு அது வெளிப்படுத்துகின்ற செய்தி அமெரிக்காவுக்கு எதிரான அல்லது அமெரிக்காவினுடைய இந்த உலகளாவிய வியூகங்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு உத்தியோடு தான் அது காணப்படுகிறது. அதே நேரத்தில் தென்சீன கடல் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் சீனாவுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இழுபறி என்பதை சீனா இன்னொரு முனையத்துக்கூடாக அதை கையாளுவது, சீனா எப்போதுமே அவ்வாறான ஒரு உபாயத்தை தான் கொண்டிருக்கின்றது. அது ஒரு முனையத்தில் ஆதிக்கத்துக்கு உரித்துடைய போட்டி அல்லது அதுக்குரிய போருக்குரிய களம் ஏற்படும்னா அது இன்னொரு முனையத்தை திறந்து அது கூடாக அந்த விடயத்தை கையாளுகின்ற ஒரு வடிவத்தை சீனா கடந்த காலத்தில் பின்பற்றி வருகின்றது. அதனுடைய ஒரு உத்தியாக கூட இந்த நகர்வினுடைய அடிப்படைகள் இருக்க வாய்ப்பு இருப்பதாக தோன்றுகிறது. இலங்கையில் எதற்காக, இலங்கை பல்வேறுபட்ட ரீதியில் எல்லோருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கின்றது, ஆனால் இலங்கையில் இராணுவத்தை நகர்த்துவதால் சீனாவிற்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுகூலங்கள் என்னவாக இருக்கின்றன? நிச்சயமாக ஒரு ஒரு வலுவான ஒரு பொருளாதார செழிப்புடைய ஒரு தேசம் உலகளாவிய ரீதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு அதுக்கு நிச்சயமாக உலகளாவிய ரீதியான இராணுவ தளங்கள் அவசியமான. இந்து சமுத்திர பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இலங்கை அதனுடைய மையத்தில் இருப்பதனால் இலங்கையை நோக்கி அது நகர்வது என்பது இந்து சமுத்திரத்தையும் அயலிருக்கிற இந்தியாவையும் இந்தியாவுக்கு ஒரு போர் சார்ந்திருக்கக்கூடிய இன்னொரு கள முனையத்தையும் திறப்பதற்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். திறக்குரிய ஹம்பாந்தோட்டை துறைமுக குத்தகை தொடர்பான சர்ச்சைகளில் இந்திய ஆய்வாளர்கள் கூட பலர் இது தொடர்பான எண்ணப்பாடுகளை முதன்மைப்படுத்தியிருந்தார்கள். அவை நிச்சயம் இந்த இராணுவ ரீதியான ஒரு கட்டமைப்பு என்பது சீனாவுக்கு இப்போது சீனாவினுடைய உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி சீனாவுக்கு உலகளாவிய ரீதியான ஒரு ஆதிக்கத்துக்கான போட்டி பெற்றி எண்ணப்பாங்கு போன்றவற்றுக்கு கூடாக அது இராணுவ ரீதியான முனைப்புகளை உலகளாவிய ரீதியில் விஸ்தரிப்பது என்பது அது ஒரு இயல்பான சர்வதேச வல்லரசுகளின் அணுகுமுறைகளில் ஒரு இயல்பான ஒரு பரிமாணம் தான். அத்தகைய பரிமாணத்தை அது இலங்கை நோக்கி நகர்த்த அது விரும்புகின்றது. பிரித்தானியர்கள் இலங்கையை வைத்துக் கொண்டது போல் அமெரிக்கர்கள் இலங்கையை வைத்துக் கொண்டது போல் சீனா இலங்கையை வைத்துக் கொள்வதன் ஊடாக இந்த பிராந்தியத்தினுடைய உண்மையால் இலங்கையால் எந்த பொருளாதார லாபமும் ஒருதற்கும் கிடைக்க போறதில்லை, ஆனால் மூலோபாய ரீதியில் இலங்கை என்பது மிக முக்கியமான ஒரு கள தடுப்பு அல்லது களம் சார்ந்திருக்கக்கூடிய அதாவது போரியல் சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களுக்குள் அதீதமான பிரசன்னங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையமாகத்தான் உண்மையில் இலங்கை காணப்படுகிறது. ஆகவே அந்த நோக்கு நிலைக்குள்ளாலும் சீனா வந்து இலங்கையில் தன்னுடைய ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்துமாக இருந்தால் இந்து சமுத்திர பிராந்தியம் தடியாவுக ஆர்சியாவில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கு பெருமளவுக்கு சவால் விடக்கூடிய விதத்தில் அல்லது அவற்றில் ஊடாக தன்னுடைய பொருளாதார வாய்ப்புகளுக்கு அல்லது எண்ணெய் தாங்கிகளுக்கு அல்லது அந்த கப்பல்களை
கண்காணிப்பதற்கு அவற்றின் மீதான அவதானிப்புகளை கொள்வதற்கான ஒரு திட்டமிடலையும் அது பெருமளவுக்கு அதில் முதன்மைப்படுத்தி இருக்கின்றது. இது ஒரு வளர்ச்சி நிலை பெறுகின்ற போது அது உலகளாவிய ரீதியான ஆதிக்கத்து குறித்துடைய ஒரு அரசாக தன்னை மாற்றிக்கொள்ளும். அது இயல்பான ஒரு வல்லரசு நோக்கு நிலையை கொண்டிருக்கக்கூடிய எல்லா தேசங்களினதும் இயல்பான ஒரு நகர்வு தான் அது. அப்படியென்றால் இலங்கையினுடைய சீனாவினுடைய இராணுவ விஸ்தரிப்பு இடம்பெறுகின்ற போது அது அமெரிக்காவிற்கு ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளலாம். தவிர்க்க முடியாது. பென்டகனினுடைய அறிக்கை வெளியாகியிருந்த சமகாலத்தில் முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் ஓர் அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்தியாவுடன் இணைந்து காய் நகர்த்துவதற்காக அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அந்த தகவலில் அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த செய்தி குறிப்பில் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. வாஷிங்டனுக்கும் டெல்லிக்கும் ஓர் குழு செல்லவிருப்பதாகவும் அதன் ஓர் அங்கமாக அமெரிக்காவுக்கான முதல் நகர்வை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருந்தது. யாழில் இருக்கக்கூடிய ஓர் அதாவது செய்தித்தாள் ஒன்று அந்த செய்தியை பிரசுரித்திருந்தது. அதில் குறிப்பாக மூவர் அடங்கிய குழு என்று அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அந்த குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் மற்றும் சட்ட நிபுணர் நிர்மலா சந்திரகாசன் ஆகியோர் அங்கு செல்லவிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது அமெரிக்காவினுடைய இராஜாங்க திணைக்கழகம் அழைப்பு விட்டதா அல்லது இவர்கள் அங்கு தாமாக அந்த அழைப்பினை ஏற்படுத்தி செல்கிறார்களா என்பது அந்த செய்தி குறிப்பில் எங்கும் வெளிப்படையாக தெரியவில்லை. இது ஒரு புறம் இருக்க, இந்த பயணத்தினை நீங்கள் எப்படி, அதாவது நான் நினைக்கின்றேன் நீங்கள் யுத்தத்துக்கு முன்னர் யுத்தத்துக்கு பின்னர் இரண்டு காலப்பகுதியும் அந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர், நீங்கள் இதனை எப்படி அவதானிக்கிறீர்கள் இந்த பயணத்தை? நிச்சயமாக இது ஒரு வெளித்தோற்றத்தில் பார்த்தால், நான் இந்த வெளித்தோற்றத்தில் இருந்தே இதை உங்களுடைய கேள்விக்கு பதிலளிப்பது பொருத்தப்பாடுவது என்று நான் கருதுகிறேன். வெளித்தோற்றத்தில் பார்த்தால் இது ஒரு அரசியல் ரீதியான அதீதமான ஒரு மாற்றத்தை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முனைப்பான ஒரு நகர்வாக இது தென்படுவதாகவே புறச்சூழலில் உரையாடப்படுகின்றது. இது சார்ந்து புலமை தளத்திலும் ஊடக பரப்பிலும் சாதாரண மக்கள் மத்தியிலும் இது பற்றிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிறைய கருத்துக்கள் அல்லது எண்ணங்கள் உரையாடப்படுகின்றது. இது வெளித்தோட்டத்தில் அவதானிக்கின்ற அம்சம். ஆனால் இதனுடைய உள்ளார்ந்த ரீதியான வடிவத்தை அவதானிக்கின்ற போது, நீங்கள் குறிப்பிட்டது போல இவர்கள் இராஜாங்க திணைக்களத்தினால் இவர்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னர் அழைப்பு விடுக்கப்பட்டதென்ற ஒரு செய்தியும் இந்த இடத்தில் குறிப்பிடுவது பொருத்தப்பாடுடையது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் தற்போது இந்த நகர்வை மேற்கொள்வதற்கு ஒரு அழைப்பை விடுத்து அல்லது அழைப்பை முன்னிறுத்தி கொண்டுதான் இவர்கள் தங்களுடைய நகர்வுகளை ஆரம்பிப்பதாகவே பெருமளவுக்கு ஊடகங்கள் சார்ந்த வெளியிலும் ஒரு இது சார்ந்திருக்கக்கூடிய தளத்திலும் உரையாடப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக இது அமெரிக்கர்களுடைய நலன்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நகர்வாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் அதீதமாக காணப்படுகிறது. வரக்கூடிய தமிழர்களுடைய அரசியல் முழுவதும் முழுக்கால பகுதிகளும் இவ்வாறான ஒரு ஒரு நிலைக்குள்ளால் தான் இது நகர்ந்து செல்கின்றது. இந்தியாவோடு சரி அமெரிக்காவோடு சரி இந்த உரையாடல் செய்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த உரையாடல் செய்கின்ற நபர்களுடைய அணுகுமுறைகள் அல்லது உரையாடல் செய்கின்ற சக்திகளுடைய எண்ணப்பாங்குகள் பெருமளவுக்கு சர்வதேச மட்டத்தில் இருக்கின்ற அரசுகளை எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலான அல்லது அந்த அரசுகளோடு சரியான முறையில் ஒரு ராஜதந்திர ரீதியான நகர்வுகளை செய்கிற போது எவ்வகை உத்திகளை பிரயோகப்படுத்தி அவரை கையாள வேண்டும் என்ற ஒரு சரியான ஒரு திட்டமிடலோடு நகர்த்தப்பட்டதாக கடந்த ஒரு தசாப்த கால பகுதி நகர்வுகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு வாய்ப்பு இருக்கவே இல்லை. இந்த பயணத்திற்கு திரு சம்பந்தன் அவர்களுடைய செய்தி குறிப்பில் நிபுணர்கள் என்கின்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி குறிப்பில், அந்த ஊடகத்தில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் நிபுணர்கள் செல்கிறார்கள் என்கின்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிபுணர்கள் என்பதற்கு உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? இல்ல, அதுல ஒரு குழப்பம் இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே சட்ட வல்லுநர்களே தவிர ஒரு இதுல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருமளவுக்கு ஒரு ராஜதந்திரிகளாக பார்க்கப்படுகின்ற ஒரு மரபு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கணப்பு. அதனை கடந்து இவர்கள் சட்ட வல்லுநர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பெருமளவுக்கு கடந்த காலங்களில் இவர்களுடைய அரசியல் ரீதியான அணுகுமுறைகளும் அவர்கள் அரசியல் ரீதியாக பின்பற்றிய பொறிமுறைகளும் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு
அரசியல் உரையாடலையும் அரசியல் தீர்மானங்களுக்குரிய பங்குகளையும் ஏற்படுத்திய என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் நான் நினைக்கிறேன் அதுக்கான பதில் நெருக்கடி மிக்கான பதிலாகவே தென்படும். அவை அந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு இதை இவர்களை நிபுணர்கள் என்று குறித்து உரைப்பது என்பதை விட என்ன பொறுத்தவரையில் அவர்களோட சட்ட வல்லுநர் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை அல்லது இனப்பிரச்சனைக்கான தீர்வை வெறும் சட்டமாக பார்க்க முடியாது என்பது பற்றிய வாதங்கள் எல்லாம் இந்த களத்தில் பெருமளவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஒரு பதிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவை இந்த களத்தை பிரயோகப்படுத்த அப்படி என்றால் 1976 முற்பட்ட அந்த கருப்பு சட்டை அணிந்தவர்கள்தான் தமிழர்களுடைய விவகாரங்களை கையாளலாம் என்கின்ற அந்த தோரணைக்குள் தமிழரசு கட்சி நகர முற்படுகிறதா? தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இப்ப இதுவும் இறக்குரிய தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையினுடைய முடிவாகத்தான் இது பெருமளவுக்கு காணப்படுகிறது. ஆனால் இத்தகைய முடிவுகள் பெருமளவுக்கு முழுக்க முழுக்க அந்த சட்டம் சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்களோடு நகர்த்துவது என்ற ஒரு எண்ணப்பாங்கை தவிர்க்க முடியாமல் அந்த தரப்பு கொள்ள முயற்சிக்கின்றது. அது மக்களோடு உரையாடுவது அல்லது இது பற்றி ஒரு உரையாடலை செய்து விட்டு செல்வது அல்லது தன்னுடைய கட்சி உறுப்பினர்களோடு ஏனைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இது பற்றிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தப்பட்டதாக கூட எங்களுக்கு தகவல்கள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற போது இது நீங்கள் குறிப்பிட்டது போல் சட்ட வல்லுநர்களுடைய தளத்துக்குள்ளால் மட்டும் இந்த பிரச்சனையினுடைய சட்ட பிரச்சனையினுடைய தீர்வுகளை இனப்பிரச்சனையினுடைய தீர்வுகளை அணுக முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனுடைய தலைமையும் கருதுகிறது. மக்கள் இதை கருதுகிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்குவதற்கோ உருவாக்கவோ முடியாது. விடுதலை புலிகளுடைய காலத்தில் பேச்சுவார்த்தை காலப்பகுதியில் சட்ட நிபுணர்கள் பங்கு பெற்றினார்கள். அதே போன்று பல நிபுணத்துவம் வாய்ந்த அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட நிபுணர்கள் பங்கு பெற்றினார்கள். ஓர் கலப்பு முறையான நிபுணர்கள் குழுவே பங்கு பெற்றியது. இந்த விடயங்களை கையாள்வதாக செல்லக்கூடிய இந்த மூவரும் தமிழ் சமூகம் சார்ந்து என்ன புரிதல் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான அர்ப்பணிப்பு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? நிச்சயமாக நிறைய விமர்சனங்கள் தான் இதில் ஒரு புறம் வைக்க வேண்டிய ஒரு தேவை இந்த களத்தில் ஏற்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அதில் இங்கே நான் பெயரை நீங்கள் மூன்று பேருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நான் இந்த பெயரை குறிப்பிட்டு உரையாடுவது என்பது ஒரு ஒரு நாகரிகம் கருதி நான் கைவிடுகிறேன். ஆனாலும் இந்த இந்த அரசியலோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது அவ்வப்போது இப்போ குறிப்பாக நல்லாட்சி கால பகுதியில் அல்லது பாராளுமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு இழுபறி வருகின்ற போது அடையாளப்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இவர்கள் ஒரு ஒரு நீதிமன்றம் அல்லது வழக்காடு மன்றங்களில் ஒரு முதன்மைப்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இந்த இந்த மூவர் அடங்கிய குழுவினுடைய பிரதானமான பங்கெடுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இனிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் பெருமளவுக்கு அதில் ஒரு சட்ட வல்லுநராகவும் அதே நேரத்தில் அவர் ஒரு பேச்சாளராகவும் இருப்பது ஒரு விடயமாக அல்லது ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு நகர்வு குறித்துடைய விடயமாக இருந்தாலும் நடைமுறையில் அவர்கள் பின்பற்றுகின்ற வழிமுறைகளை பார்க்கின்ற போது அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்ட விதத்தில் செயல்படுகின்ற போக்கு அல்லது அவர்கள் முன்பின் முரணான முடிவுகளை எடுத்து தீர்மானங்களுக்குள் அகப்படக்கூடிய இந்த வாய்ப்பான சூழல்களை பயன்படுத்துவதில் ஒரு நெருக்கீடுகளை உருவாக்குகின்ற ஒரு காலத்தை நாங்கள் அவதானிக்கின்றோம். இப்போ குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தை நாங்கள் தவறு செய்தோம் உண்டு பிற்பட்ட கால பகுதியில் அவர்கள் குறிப்பிடுவதனால் இந்த பயனும் ஏற்பட போவதில்லை. இப்போ மீள மீள இது தொடர்பான உரையாடலை செய்த பிற்பாடும் அவ்வாறு தான் இந்த தரப்பு இயங்க முயற்சிக்கிறது என்பது உண்மையில் தமிழ் மக்களினுடைய அரசியல் ஒரு அபத்தமான ஒரு விளைவைத்தான் எதிர்காலத்திலும் அது ஏற்படுத்தும். ஏனென்றால் ஏறக்குறைய இது அமெரிக்க நலன்களை அல்லது மேற்கினுடைய நலன்களை கையாளுவதற்கான ஒரு உத்தியாக இந்த அணுகுமுறை அமைய போகிறது என்பது வெளிப்படையாகவே தோன்றுது. அவை அந்த காலத்திலும் பெறக்குரிய இது ஒரு ஒரு மாற்றத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் என்ற நம்பிக்கை பெருமளவுக்கு இல்லாத ஒரு சூழலைத்தான் இந்த தெரிவுகளும் இவர்களுடைய உரையாடலுக்குரிய தன்மைகளும் இது ஒரு வகையான வாய்ப்பு. உண்மையில் இவ்வாறு நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த தமிழ் தரப்புக்கு கிடைக்கின்ற ஒரு சூழல் அல்லது தமிழ் மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற தலைமைகள் அல்லது சக்திகள் ஒரு நேர்காணியமான முறைகளுக்கு ஏற்ற வகையிலான அந்த உரையாடலின் தன்மைகளை முதன்மைப்படுத்துவதற்கு அவர்கள் உண்மையாக தயாராக இல்லாத சூழலும் அது பற்றிய ஒரு தெளிவு அவர்களிடம் இல்லை என்பதும் தான் இதன் ஊடாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய உண்மையான விடயமாக காணப்படுது. அப்படியென்றால் உங்களுடைய கருத்தினூடாக நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா, திரு சம்பந்தனுடைய விடயங்களை பரிமாறுவதற்காக அல்லது திரு சம்பந்தன் சார்பில் அமெரிக்காவுடன் பேசுவதற்காக செல்லுகிறார்கள், தமிழர் தரப்பினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் அங்கு செல்லவில்லை என எடுத்துக்கொள்ளலாம்?
இல்லை, அது அவ்வாறு நீங்கள் அவ்வாறான ஒரு உரையாடலை அகரீதியில் ஏற்படுத்தலாமே தவிர, இந்த இந்த நாடுகள் அரசுகள் பெருமளவுக்கு அவ்வாறான ஒரு அடிப்படைகளை புரிந்து கொள்றது அல்லது அவ்வாறான விளக்கத்தை அவர் கொள்ளுகின்ற ஒரு சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்பது தமிழ் மக்களினுடைய விருப்புகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிரதிநிதிகளாகவும், அவர்கள் அந்த மக்களினுடைய நலனுக்கான பயணமாகவும் தான் சர்வதேச மட்டத்தில் இருக்கிற நாடுகளால் புரிந்து கொள்ளப்படும். எந்த சூழலிலும் ஜெனீவா அரங்கில் பல சந்தர்ப்பங்களில் கால நீடிப்பு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தீர்மானங்களுக்கு அந்த அந்த நிறுவனத்தினுடைய ஜெனீவா அரங்கினுடைய முடிவுகள் கைமாற்றப்பட்டது. அவை நிச்சயமாக கால நீடிப்பை தீர்மானிக்கின்ற விதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பெரிய பங்கு அந்த காலப்பகுதியில் காணப்பட்டது. அவை நிச்சயம் நீங்கள் வேண்டுமென்றால் உரையாடி கொண்டிருக்கலாம். இவ்வாறான ஒரு அடிப்படைகளுக்குள்ளேதான் இந்த தலைமைகளுடைய இயல்பு இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் உலகளாவிய ரீதியில் அல்லது அரசுகள் மட்டத்தில் அல்லது இந்த மனித உரிமை சார்ந்த ஐக்கிய நாடு சபை களங்களில் அவர்கள் சொல்லுவது, அவர்கள் முதன்மைப்படுத்துவது, அவர்கள் வெளிப்படுத்துவது தான் மக்களுடைய நலன் என்ற எண்ணப்பாங்கு பெருமளவுக்கு காணப்படும். அதில் எந்த மாற்று எண்ணப்பாடும் அங்கு ஏற்படுவதற்கான சூழல் கிடையாது. அதனை கையாளுவது என்பது மக்களுடைய விருப்புகளுக்கும் எண்ணங்களுக்கும் உட்பட்ட விதத்தில் மக்கள் எதிர்காலத்தில் இதை மாற்றுவது பற்றி நினைத்தால் மட்டுமே இதில் ஒரு மாறுதல் ஏற்படுமே தவிர, வேறு எந்த தளத்திலும் பெருமளவுக்கு இந்த சூழலை மாற்றிக்கொள்வதற்குரிய ஒரு பொறிமுறை கிடைக்குமான்றது சந்தேகமான ஒரு களமாகத்தான் ஈழத்தமிழருடைய அரசியலினுடைய கடந்த காலமும் இனி வரப்போற காலங்களினுடைய இருப்புகளும் இருக்க போகிறது என்பதுதான் இதில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. மேற்கத்திய அரசியலில் கூட அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவது அரசியல் ரீதியிலும் சரி, தனி மனித அரசியலிலும் சரி, ஒரு மரபாக இருக்கின்றது. அதற்கு டேவிட் கேமரோன் போன்றவர்களுடைய பதவி விலகல் அல்லது அவர்களுடைய முன்னுதாரணங்களான பல விடயங்கள் இருக்கின்றது. நீங்களும் யாழ் குடாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் ஏதோ ஒரு கருத்தாடல் நிகழ்வில் அரசியல் யாப்பொன்று உருவாகாத பட்சத்தில் நான் அரசு பாராளுமன்ற அரசியலிலிருந்து வெளியேறி விடுவேன் என்று கூறினார். அந்த கருத்து அக்கால பகுதியில் அனைத்து ஊடகங்களிலும் மிக பிரதான பங்கினை வகித்திருந்தது. பலர் கூறினார்கள் அவர் கூறினால் அவர் ஒரு முற்போக்கானவர், அந்த பதவியினை உண்மையில் துறந்து விடுவார் என்று. ஆனால் அவருடைய அரசியல் என்று உங்களுடைய பார்வையில் அவர் கூறிய அந்த வாக்குறுதி, நீங்களும் அதே மேடையில் இருந்தீர்கள், எப்படி இருக்கின்றது? நான் நினைக்கிறேன் அந்த மேடையில் நான் அது தொடர்பான கேள்வியை அவரிடம் கேட்டிருந்தேன். நிச்சயமாக நீங்கள் அவரை திரும்பியவாறே வினாவினை தொடுத்திருந்தீர்கள். ஓ, அவர் அதுக்குரிய பதில் வழங்கப்படாத ஒரு சூழல் இருந்தது. அது அந்த கால பகுதியில் ஒரு மிக சர்ச்சை மிக்க ஒரு விடயமாகவும் அது பார்க்கப்பட்டது. பெருமளவுக்கு அது எல்லா மக்களால், நான் நினைக்கிறேன் நகரக்குரியவர் 3.4 லட்சம் மக்களால் அந்த வீடியோ பார்க்கப்பட்ட போது அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இந்த மக்களினுடைய எண்ணப்பாங்குகளில் இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதை நான் நினைக்கிறேன் நான் அவருக்கு சமர்ப்பணம் செய்வது தான் அது பொருத்தமானதாக இருக்குமே அன்றி வேறு எந்த தளத்திலும் அதை பற்றி உரையாடுவது எனக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏறக்குறைய அது அவர்களுக்கு இந்த அரசியல் தளத்தில், இது அவர் மட்டும் கிடையாது, நான் குறிப்பிடுவேன் அந்த தளத்தில் பயணிக்கின்ற எல்லா அரசியல் தலைமைகளையும் பற்றிய எண்ணப்பாங்கள், அதாவது ஒரு ஒரு நிரந்தரமாக தங்களுடைய இருப்பில் தாங்கள் தான் குறித்துடையவர்கள் என்ற அடுத்த சந்ததியை பற்றி எந்த ஒரு எண்ணப்பாங்கும் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு போக்கொன்று உண்மையில் எங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு பெரும் துயரமாக, இது மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயம் என்றுதான் நான் கருதுகிறேன். இது மக்களால் இதை பற்றிய நோக்கு நிலை, இது பற்றிய ஒரு விழிப்பு இந்த மக்களிடம் ஏற்படுகின்ற போது இதில் ஒரு மாற்றங்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த சமூகத்துக்கு தவிர்க்க முடியாமல் ஏற்பட வேண்டிய ஒரு அவசியப்பாடு மீள மீள உச்சரிக்கப்படுகிறது. அதான் இங்கே நான் நினைக்கிறேன் குறிப்பான விஷயம் அதுதான். அப்படி என்றால் இலங்கை அரசியலில் கூறுவது அனைத்துமே நிறைவேற்றப்படுவதன் வளமை போன்று தென்னிலங்கை எப்படியோர் அசண்டை இனமாக எடுக்கின்றதோ அதே போன்றுதான் தமிழ் அரசியல்வாதிகளும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக அவ்வாறான ஒரு ஒரு சூழலுக்குள்ளேதான் நாங்கள் பயணிக்கிறோம். கடந்த 10 தசாப்த காலத்தை நாங்கள் கடந்திருக்கின்ற போது அதுதான் எங்களுக்கு விம்பமாக தோன்றுகிறது. தென்னிலங்கை போன்றும் உலக நாடுகள் போன்றும் தான் இன்று இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அரசியல் ஒரு புறம் இருந்தாலும் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் அவர்கள் இலங்கை நோக்கி வருகை தந்திருந்தார், பல்வேறுபட்ட தரப்புகளை சந்தித்திருந்தார். அவருடைய முதலாவது தள பயணமாக இருந்தது தலதா மாளிகை. காரணம், அவருடைய தந்தை
பிறப்பால் ஒரு பௌத்தராக இருந்தது. அவரிடம் பௌத்த சித்தாந்தம் மேலோங்கி இருந்தது. அந்த பயணத்தில் நீங்களும் அவரை யாழ்ப்பாணம் வருகின்ற போது பலரோடு நீங்களும் சந்தித்திருந்தீர்கள். இந்தியாவினுடைய பார்வை அல்லது நோக்கம் இலங்கையை கட்டுப்படுத்துவதிலிருந்து அச்சம் கொள்கிறதா, அல்லது இலங்கையில் ஈழத்தமிழர்களை அரசு அடக்கி ஒடுக்குவதை பார்த்து ஆலோசனை கூறுவதற்கு விரும்புவதில்லை? இதுல ரெண்டு விடயம் நீங்கள் முதன்மைப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒன்று, இந்தியாவினுடைய அணுகுமுறை பெருமளவுக்கு நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. இந்திரா காந்திக்கு பின்னர் இந்தியாவினுடைய அணுகுமுறையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த மாற்றங்களுக்கு பின்னால் ஈழத்தமிழர்களுடைய ஆயுத போராட்டமும் அதனுடைய பின்புலங்களும் காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி கட்டமைப்பு முறையில் ஒரு பாரிய ஒரு ஒரு தனித்துவம் இல்லாத சக்திகளுடைய கட்டமைப்பு முறை என்றதனுடைய ஒரு வடிவமும் அதுக்கான பின்புலத்தில் இருந்தது. நிச்சயமாக இந்திய அரசை பொறுத்தவரையில் இந்திய அரசு இலங்கையோடு வைத்திருக்கின்ற உறவு என்பது ஈழத்தமிழருக்கானது என்று நாங்கள் உரையாடுவது என்பதை விட அது இந்திய தமிழர் இந்திய அரசினுடைய நலனுக்கானது என்பது மட்டும்தான் நான் புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். வரக்கூடிய அது மாகாண சபையை கொண்டு வந்தாலும் சரி, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வரைந்தாலும் சரி, அல்லது கலாச்சார நிலையத்தை யாழ்ப்பாணத்தில் கட்டுவதற்கான நிதியத்தை அது வழங்கினாலும் சரி, எல்லா தளத்திலும் பெருமளவுக்கு அது தன்னுடைய நலனை கருத்தில் கொள்கிறது. என்ன, இந்த பிராந்தியத்தில் சீனாவினுடைய பிரசன்னத்தை எவ்வாறு தவிர்த்தல், அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு எவ்வாறு ஒரு ஒரு இணக்கப்பாடுடைய ஒரு பொறிமுறை கூடாக இந்த விடயத்தை கையாளுதல் என்பது. இப்ப இந்திரா காந்தி இலங்கை தொடர்பான கொள்கையை கொண்டிருந்தார், ஒரு நேர்கணியமான அல்லது ஒரு வலிமையான கொள்கையை கொண்டிருந்தார், ஆனால் அவர் கச்சதீவை இலங்கைக்கு கைமாற்றி இருந்தார் என்ற ஒரு குறைபாடு கூட இந்த பிஜேபி அரசாங்கத்தினால் பெருமளவுக்கு அவ்வப்போது காலப்பகுதியில் முதன்மைப்படுத்தப்படுவது உண்டு. அவை நிச்சயம் இதில் அயல் நாடுகள் பக்கத்து நாடுகள் வெளியுறவு கொள்கைகளை வகுக்கின்ற போது அவை பின்பற்றுகின்ற உத்திகள் என்பது ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒரு மாற்றத்துக்கு உட்படுகின்ற ஒரு வடிவத்தை பெறுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இலங்கையோடு இலங்கைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இலங்கையில் ஒரு ஈழத்தமிழருடைய அரசியல் பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய ஒரு காலப்பகுதி என்பது நான் நினைக்கிறேன் இப்போது அது இந்திய தரப்பிடம் பெருமளவுக்கு இல்லை. அதை எடுத்து செல்வதற்குரிய அல்லது அதை வலிந்து முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பக்கங்களும் இங்கு பலவீனமானதாகவே இருக்கின்றன. அவர்களுடைய நலன்களுக்கு உட்படுத்தப்பட்ட விதத்தில் இந்த விடயத்தை கையாளுகின்ற ஒரு தன்மை தமிழ் அரசியல் தலைமுறை, நீங்கள் இப்போது எவ்வாறு குறிப்பிட்டீர்களோ இந்த அமெரிக்காவை கையாளுவதில் தமிழ் தலைமைகளினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறதோ அதே போன்ற ஒரு வடிவத்தின் பிரதிபலிப்புடன் இதிலும் காணப்படுகிறது. அவ்வாறுக்குரிய இந்தியாவோடு இவர்கள் இந்தியாவுக்கு எதிராக மீனவர்களுடைய போராட்டங்கள், அவர்கள் ஒரு அரசியல் தேசிய தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கொண்டு அவர்கள் எவ்வாறான அந்த அணுகுமுறை, பின்னர் அது தொடர்பான ஒரு உரையாடலை இந்திய தூதுவரோடு அவர்கள் மேற்கொண்டு அது தொடர்பான ஒரு சமரசம் செய்வதில் அவர்கள் முயற்சித்த தன்மைகள் போன்ற பல விடயங்களை அவதானிக்கின்ற போது அவர்களிடம் ஒரு தெளிவான, அதாவது தமிழ் தலைமைகளிடம் ஒரு தெளிவான திட்டமிடல் அல்லது ஒரு உபாயம் அவர்கள் கொண்டிருக்காத ஒரு தன்மையையும் இவற்றுக்கூடாக நாங்கள் அளவீடு செய்ய வேண்டும். எப்போதும் ஒரு அரசு சர்வதேச மட்டத்தில் தன்னுடைய நலனை முதன்மைப்படுத்துவதுதான் ஒரு அரசினுடைய மிக பிரதானமான நோக்கம். அதுக்கான செயலாளர்கள், அதுக்கான தூதுவர்கள், அதுக்கான ராஜதந்திரிகள் தான் பெறக்குரிய அந்த நகர்வுகளை குறித்துடையவர்களாக இருப்பார்கள். இலங்கையில் சீனாவினுடைய பிரசன்னம் இந்தியாவை பாதிக்கின்றது. அது ஒரு வகையான ஒரு கைப்பகுதிக்கல் கன்செப்டாக இப்போது அந்த இந்த அரசியல் நகர்வுகள் பார்க்கப்படுகிறது. கிழக்கு முனையத்தை இழந்த போதும் மேற்கு முனையத்தோடு இந்தியா திருப்திப்படுகின்ற ஒரு சூழல் என்பதை ஈழத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கேற்ற வகையில் இந்திய அரசோடு இந்திய அரசியல் நிகழ்வுகளோடு ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகள் ஒரு தெளிவான திட்டமிடலோடும் காலவரையறையோடும் ஒரு உபாயத்தை முதன்மைப்படுத்தி அவர்களை போடு உரையாடுவது என்பது ஒரு அவசியமான விடயமாக இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது அரசுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பலவீனங்களில் ஈழத்தமிழருடைய அரசியலை இந்தியா ஏன் கையாள வேண்டும் என்றது, இப்ப இள விடுதலை போராட்டத்துக்கு ஏன் ஆயுதம் வழங்கியது என்றால் அது தன்னுடைய நலனை இந்த பிராந்தியத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வது, இதன் ஊடாக ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்த முனைகிறது என்று கருதுவதுதான் இங்கே தவறே தவிர, மாறாக அந்த அரசினுடைய நோக்கு நிலைகளுக்கு எங்களுடைய நலன்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகின்ற முனைப்புகளை உருவாக்குகின்ற தலைமைகளும் அவற்றினுடைய அணுகுமுறைகளும் இங்கு அவசியம் என்றுதான் நான் கருத்து. இன்றிருக்கக்கூடிய இந்தியா இந்த அச்சம் அல்லது இந்தியாவினுடைய முழுமையான பாதுகாப்பு தளங்களும் தமிழகத்தில் இருக்கின்றது. தமிழகத்துக்கும்
வடகிழக்கு மாநில மாகாணங்களுக்கும் இடையிலான தொடர்பு கூட மிக அண்மையாகவே இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் ஒரு இராணுவ ரீதியான நெருக்கடியில் கூட ஒரு ஆபத்து இருக்கின்றது இல்லை என்பதை உணரவில்லை என்று சொன்னால் இந்தியா இராணுவ ரீதியாக பலவீனப்பட்டிருக்கின்றதா அல்லது தன்னுடைய நாட்டின் எல்லை பகுதிகளில் சீனாவினுடைய ஆழ ஊடுருவல் அதிகரித்து விடும் என அச்சப்படுகிறது? அதில் நிச்சயமாக சீனாவோட ஒப்பிடுகின்ற விதத்தில் அது பெருமளவுக்கு அப்துல் கலாம் கூட அதை பல நூல்களிலும் பல உரையாடல்களிலும் குறிப்பிட்டிருந்தார். பொதுவாகவே இந்திய ஆய்வாளர்களிடம் ஒரு மதிப்பீடு இருக்கிறது, சீனாவை விட இந்தியா 20 ஆண்டுகள் 2 தசாப்தங்கள் பின்னோக்கி இருக்கிறது என்று. அது பொருளாதாரத்தில், இராணுவத்தில், தொழில்நுட்பத்தில், விஞ்ஞான ரீதியான அம்சங்களில் அது உண்மையாக பின்னோக்கித்தான் இருக்கிறது. அதை கொண்டு முதன்மைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை சூழல்களை உண்மையில் இந்திய ஆட்சியாளர்கள் அல்லது இந்தியாவினுடைய அந்த முதன்மை தனத்தை கொண்டிருக்கின்ற பிரிவினர் எல்லோருமே அதில் பலவீனமானவர்களாகவே இருந்திருக்கிறார். நிச்சயமாக நான் குறிப்பிடுவேன், இந்தியா சீனாவோடு ஒப்பிடுகின்ற அளவில் ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பைத்தான் இந்தியா தனக்குள்ளே கொண்டிருக்கின்றார். அருணாச்சல பிரதேசத்திலே வரக்கூடிய இலங்கையின் நிலப்பரப்புடைய 60,000 சதுர மைல் பரப்பை இன்று வரை அது 62 ஆண்டு இழந்தது, இன்று வரை அது மீட்டெடுக்கவே இல்லை. அவை தொடர்ச்சியான நெருக்கடி என்பது இப்ப லடாக் பிரதேசத்தில் அல்லது காஷ்மீர் மையப்படுத்திய பிரதேசங்கள் எல்லாம் பாரிய நெருக்கீடுகளுக்குள் சீனாவும் இந்தியாவும் செயல்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுது. அவை பெருமளவுக்கு தன்னுடைய நிலத்தில் உள்ள எல்லைகளை அது பாதுகாத்தல் என்பதற்கான உத்திகளை அது முன்னிறுத்துதல் அதுக்கான உபாயங்களை அது செய்வதை விடுத்து இலங்கையில் சீனாவினுடைய பிரசன்னத்தை அது ஒரு ஒரு எல்லைக்குள் அரசியல் ரீதியாக இருக்கலாமே தவிர அல்லது அது சார்ந்த கட்டமைப்பு முறையில் அதுக்காகவே அது கூட்டுக்களை உருவாக்குவதில் இப்போ இன்றைக்கு உலகத்தில் பெருமளவுக்கு கலெக்டிவ் செக்யூரிட்டி தான் நான் நினைக்கிறேன். 2nd உலக யுத்தத்துக்கு பிறகு ஒரு கலெக்டிவான ஒரு பாதுகாப்பு உடன்பாடுகள்லாம் 2nd உலக யுத்தத்துக்கு பிறகு ஒரு வெற்றிகரமான முகத்தை தந்திருக்கிறது. நேட்டோ பெருமளவுக்கு சோவியத் யூனியனுடைய இருப்பை தகர்த்தெறிந்திருக்கிறது நேட்டோ 1. என்னுடைய அவதானிப்பில் நேட்டோ 2 தான் உண்மையில் குவாட் 1, 2 என்று அழைக்கப்படுகின்ற விரிவாக்கங்களை அமெரிக்கர்கள் மேற்கு நாடுகள் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்ற அந்த கூட்டில் இந்தியா தன்னை இணைத்து வைத்திருக்கின்றது. அவை இந்தியாவை தனித்து எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிற போதுதான் இந்த அரசுகளோடு சேர்ந்து அமெரிக்காவோடு சேர்ந்து அல்லது ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு இணைந்து ஒரு எதிர்ப்பான ஒரு சூழலை சீனாவுக்கு ஒரு கவுண்டரான ஒரு பொலிட்டிக்ஸை அல்லது மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸை அல்லது ஆக்ஷனை எடுப்பதற்கான ஒரு பொறிமுறையை சீனா இந்தியா தனக்குள் கொண்டு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய அந்த பாதுகாப்பினுடைய இருப்பில் தான் அது பிரான்சிடம் இருந்து வாங்குற ஆயுதங்களும் அமெரிக்காவிடம் இருந்து கொள்ளனவு செய்கின்ற ஆயுதங்களினுடைய வகைப்பாடுகளையும் பார்த்தால் பெருமளவுக்கு ஆளில்லாத விமானங்கள் பெருமளவுக்கு சீனா இந்திய போர்டரில் குவிக்கப்படுகின்ற ஒரு சூழலுக்கான ஒரு தயாரிப்பை இப்போது இந்தியா ஆரம்பித்திருக்கின்றது. அவை நிச்சயமாக இவற்றை அவதானிக்கின்ற போது ஒரு விடயம் தெரிகிறது, இந்தியா தனித்து எதிர்கொள்ள முடியாது சீனாவை என்ற அடிப்படையில் தான் அது ஒரு கூட்டுக்கூடாக அதாவது இந்து பசிபிக் சமுத்திரம் அல்லது இந்தோ பசிபிக் சமுத்திர ஸ்ட்ராட்டஜி கூடாக அது பெருமளவுக்கு ஒரு கூட்டுத்தன்மையோடு இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு முனைகிறது என்ற செய்தி வருகின்ற போதே தெரிகிறது இந்தியா ஒரு பலவீனமான ஒரு கட்டமைப்பில் தான் இந்தியா காணப்படுகிறது என்பது. ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சர்வதேச ரீதியான முக்கியத்துவப்படுத்தப்பட்ட அரசியல்கள், பிராந்திய அரசியலில் இந்தியாவினுடைய தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும், உள்ளக அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் உங்களுடைய பெருமதியான நேரத்தை எம்மோடு செலவிட்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.